தந்தை மகன் தூய ஆமையின் பேராலே ஆமேன். இதனாலே உருக்கமாக கண்களை மூடி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நன்றி, இந்த நாளுக்காக நன்றி. திருப்பாடல் 102:7 திக்கற்றவளின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். மார்க் நற்செய்தி 11:24-25 இறைவார்த்தையிலே நீங்கள் இறைவிட வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டு நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இந்த நேரம் ஆண்டவருடைய கரங்களில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நேரம். இது இந்த நாளில் மற்றவங்க நமக்கு என்ன செய்யணும் நாம் நினைக்கிறோமோ அதை நம் மனம் உந்து செய்யணும். நம்முடைய வாழ்க்கை சூழலில் குறுகலான வழியிலே நாம் பயணிக்கிற பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், தாங்க முடியாத வேதனைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். ஆனால் நிச்சயமாக அந்த குறுகலான வழிதான் நமக்கு மகிழ்ச்சி தரும் என்று இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஆண்டவர் தருகிற அந்த செய்திக்காக நன்றி சொல்வேன். மத்திய நற்செய்தி 7:6 இறைவார்த்தையிலே பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே, இடுக்கமான வாயிலில் வழியின் உள்ளியங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. அன்புக்குரியவர்களே, குறுகலான வழியே நிரந்தரமான மகிழ்ச்சி நமக்கு கொடுக்கும். பொதுவாக எல்லாருமே குப்பையை பாதையிலே கொட்டுகிறார்கள், எல்லாரும் வரதட்சணை வாங்குகிறார்கள், எல்லாருமே லஞ்சம் வாங்குகிறார்கள், லஞ்சம் கொடுக்கிறார்கள், எல்லாருமே கருப்பு பணம் வைத்திருக்கிறார்கள், எல்லாருமே வரி ஏய்ப்பு செய்கிறார்கள், நானும் அதுபோல செய்கிறேன், அதில் என்ன தவறு என்று நம்மள பல நாம் நியாயம் பேசலாம். அன்புக்குள்ளே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நாம் ஒரு வித்தியாசமானவனாக இருக்க முடியுமா? கிறிஸ்தவன் வேறுபட்டவனாக ஒரு வித்தியாசமானவனாக இருக்க வேண்டும் என்பதே இயேசுவுடைய விருப்பமாக இருக்கிறது. அழிவுக்கு செல்லக்கூடிய வழி அகன்றது, ஒடுக்கமான வாயில் வழியின் உலைங்கள் என்று நச்சிதலே இயேசு ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அன்னை திருசாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு பணக்காரர் ஒருவர் ஒரு மிகப்பெரிய பணத்தொகையோடு அன்னையிடம் வந்து பணிவோடு கொடுத்தார். அன்னையும் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டார். அன்னையை, நான் தரக்கூடிய இந்த பணம் எனக்கு அப்பாற்பட்டது, எனக்கு உட்பட்ட ஏதாவது ஒன்றை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். இப்படி சொன்ன அவர் தானாகவே ஒவ்வொரு நாளும் அந்த இல்லத்திற்கு வந்து அந்த நோயாளிகளோடு பேசினார், அவருடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டார், ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார். ஒவ்வொரு நாளும் அவர்களை குளிப்பாட்டி விட்டார், நகை வெட்டி ஷேவிங் பண்ணி புதிய உடைகளை அவருக்கு உடுத்தி விட்டார். ஏன் அவருடைய துணிகளையும் துவைத்து காய வைத்து சலவை செய்து கொடுத்தார். இதையெல்லாம் பார்த்துவிட்டு அன்னை சொன்னார், இதுதான் தனக்கு உட்பட்டதிலிருந்து தருவது, ஆனால் அது மிகவும் கடினமானது. அன்புக்குரியவர்களே, நான் வாழ்கிற இந்த உலகம் அவசரம் நிறைந்த உலகம். இந்த அவசரம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற மனநிலை பார்க்கிறோம், ஈஸி கோயிங். இன்று பணம் இருந்தால் ஈஸியான வழியை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த பெரிய இந்த பணக்காரர் காசு இருந்தாலும் கூட அந்த கிட்டுக்கலான அந்த கஷ்டமான அந்த வாயிலை தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். நிரந்தரமான மகிழ்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்லி இறைவன் நமக்கு எல்லா திறமைகளையும் கொடுத்திருக்கிறார், வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நாம் தேர்ந்தெடுக்கிற அந்த வாயில் இடுக்கமான அந்த கஷ்டமான வாயிலா, அல்லது இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடிய அந்த அகலமான அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்கிறோமா? இடுக்கலான அந்த பாதையும் அகலமான அந்த பாதையும் தேர்ந்தெடுப்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நாம் எந்த வகை சிந்திக்கலாமா? பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் செய்யுங்கள். குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், பணி செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், நாம் வாழ்கிற நம்முடைய தெருக்களாக இருக்கலாம், பங்குகளாக இருக்கலாம், மற்றவங்க நமக்கு என்ன செய்யணும் நாம் விரும்புகிறோமோ
அதை நான் மற்றவங்களுக்கு செஞ்சோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொட்டோ கொட்டணும்னு கொட்டும். இந்த நாளில் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய இயலாமையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இதை வந்திருக்கிறேன், மற்றவங்க எனக்கு என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதை நான் முதல்ல செய்யணும். அந்த செயல்பாடு இன்னிலிருந்து ஆரம்பிக்கணும். ஆண்டவர் நான் மற்றவங்கிட்ட எதிர்பார்க்கறது தவிர ஆண்டவரே அந்த தாராள மனசு எனக்கு இல்லை. இது அந்த நாளில் என் வாழ்வு எனக்கு வளம் பெற வேண்டும், உங்களுடைய ஆசை எனக்கு கிடைக்கணும். நான் எதிர்பார்க்கறது தவிர ஆண்டவரே நான் அதை செய்யறது கிடையாது. அமைதியான வாழ்வு என் வாழ்க்கையில் எதிர்பார்க்குறேன், என்னுடைய குடும்ப வாழ்வை எதிர்பார்க்குறேன், நான் வாழ்க்கையுடைய வாழ்க்கை சூழ்நிலை உறவுகள் மலர்ந்து நான் எதிர்பார்க்குறேன், உண்மை அன்போடு வாழ எதிர்பார்க்குறேன், உன்னுடைய பாதத்தில் அமர்ந்து இதோ ஆண்டவரை ஜெபிக்கிறேன். வாங்க பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, மற்றவங்க எனக்கு என்ன செய்யணும்னு நான் நினைக்கணும் அதை நான் முதல்ல முன் வந்து செய்யக்கூடிய அந்த நல்ல மனசனுக்கு தாங்க ஆண்டவரே சொல்லி நம்முடைய வாழ்வை நம்முடைய வளமான அந்த வாழ்வை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கலாமா? என் வாழ்வு வளம் பெற வேண்டும், உம்மாசி கிடைத்திட வேண்டும். என் வாழ்வு வளம் பெற வேண்டும், உம்மாசி கிடைத்திட வேண்டும். எதிர்பார்க்கின்றேன், 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 எதிர்பார்க்கிறேன் பாதம் அமர்ந்து ஒவ்வொரு நாள் எதிர்பார்க்கிறேன். நான் வாழ்கின்ற வாழ்க்கை சூழல குடும்பமா இருக்கட்டும், பன்னீர்செய்வ குடும்பமா இருக்கட்டும், ஆண்டவரே இவர் இப்படி இருக்கணும், என்னுடைய மேனேஜர் இப்படி இருக்கணும், அல்லது என்னுடைய கரஸ்பாண்ட் இருக்கட்டும், எனக்கு எங்களோட வேலை செய்கிறவங்க இப்படி இருக்கணும், என்னுடைய கணவர் இப்படி இருக்கணும், மனைவி இப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கணும் தவிர ஆண்டவரே அவங்கள்ட்ட நான் எதிர்பார்ப்பதை நான் வந்து தாராள உள்ளத்தோடு கொடுக்க முன்வரது கிடையாது. ஆண்டவரே நீ என்று சொல்லியிருக்கிறேன், முதல்ல நீ எதிர்பார்ப்பதை நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை சூழல நான் தாராள உள்ளத்தோடு நான் கொடுக்கணும், நான் எதிர்பார்க்கறத மற்றவங்களுக்கு செய்யணும். அந்த நல்ல மனசை தாங்க ஆண்டவரே, நல்ல மனசை தாங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய கரங்களை பூ கொடுத்து ஜெபிக்கலாமா? அமைதி வாழ்வு எதிர்பார்க்கின்றே, உறவுகள் மலர்ந்திட எதிர்பார்க்கின்றே. அமைதி வாழ்வு எதிர்பார்க்கின்றே, உறவுகள் மறந்திட எதிர்பார்க்கின்றே. உண்மை அன்பு எதிர்பார்க்கின்றே, உண்மை அன்பு எதிர்பார்க்கின்றே. உன் பாதம் அமர்ந்து, உன் பாதம் அமர்ந்து என் வாழ்வு வளம் பெற வேண்டும். ஆண்டவரே என் வாழ்வு வளம் பெற வேண்டும், உம் ஆசி எனக்கு கிடைத்திட வேண்டும். ஆண்டவரே என் வாழ்வு வளம் பெற வேண்டும். ஆண்டவரே உம்முடைய ஆசி எனக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கணும். ஆண்டவரே என்னை பாருங்க, என்னை பாருங்க ஆண்டவரே, மற்றவங்க எனக்கு என்ன செய்யணும் நான் எதிர்பார்க்கிறேனோ அதை மற்றவங்க வாழ்க்கையில நான் வந்து தாராள உள்ளத்தோடு செய்யணும். எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிறேன், அது எதிர்பார்ப்பு மட்டும் என்னிடம் இருக்குது ஆண்டவரே. அந்த எதிர்பார்ப்பை தாண்டி அதை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். மற்றவங்கள என்னுடைய கணவரை மனைவியை பிள்ளைகளை என்னுடைய பெற்றோரை வயது முடிந்த பெற்றோரை அன்பு செய்யணும். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்கள நான் தேடி சென்று அன்பு செய்யணும். மற்றவங்க என்னை நல்லா விசாரிக்க நினைக்கிறத போல நானும் மற்றவங்களை நல்லா விசாரிக்கணும். பாருங்க ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரே, உம்முடைய அருளில் வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசனையும் தாங்க ஆண்டவரே. இந்த மதாட்ட கலையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திரு பாதத்தில் ஒப்பு கொடுத்து வல்லமையோடு செபிக்கிற நல்ல வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாமே இறக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூய ஆவி
இது அந்த நாளில் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.